வணக்கம் நண்பா, இது உங்கள் எஸ்ஜி தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூயா டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பூயாவை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. ஃப்ரீ ரிவார்ட்ஸ், எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தராங்க. அது எப்படி எப்படி கிளைம் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் த டே எஃப்எஃப்ஐசி டே. டுடே பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கூடி மூஞ்சில் பூசினா அப்படியே ஒரு அக்கா நின்றுருக்காங்களே இந்த பேஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைம் லாகின் ரிவார்டாக கொடுக்குறாங்க இன்றைக்கி. டுடே யாராவது கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓடி போய் கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்குவாட் கேம் விளாட்றதுனால இன்குபேட்டர் சரி வெப்பன் ட்ரையில் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு வச்சுட்டு நம்ம கொடுப்பாங்க போல். ஸோ அதுக்கு யாரும் கிளைம் பண்ணால் ஓடி போய் கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டுடே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே, அதனால் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டருக்கு டுடே பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரு. அதனால் டுடே போய் வாங்கிக்கோங்க. மீன்ஸ் டைமண்ட் இருக்கிறீங்க, ஸ்பின் பண்ணணும் நம்ம ப்ரோ. ஏன்னா டைமண்ட் இருக்குது, டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணி இந்த காஸ்ட்யூம் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி டைமில் போய் ஸ்பின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைம் ஸ்பின் பண்ணால் தான் உங்களுக்கு பெனிஃபிட். 50% ஆஃபர் இருக்கும்போது நீங்கள் ஸ்பின் பண்ணால் தான் உங்களுக்கு டைமண்டு சேவ் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியும், ஓகேவா? ஸோ யாராவது ஸ்பின் பண்ணி ஆசைப்படுங்களா போய் ஸ்பின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீல், இந்த ஃபேடட் வீலு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட், இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த பூயா டேயில் ரிவார்ட்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக முதல்ல பார்ப்போம். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த பூயா டேயில் ஃப்ரீ ரிவார்ட்ஸ், எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பேராசூட்டு, ஸ்கேட் போர்டு, காஸ்ட்யூம்ஸு, ரெண்டு காஸ்ட்யூம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுத்து தள்ளுறாங்க. வச்சுக்கடா அப்படின்னு பிரிய பேர் கம்பெனிக்காரனுங்க. அவ்வளோ நல்ல மனசாடா அவனுங்களுக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ணுறானுங்க மட்டும் தெரியுது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பூயா டே அப்படின்றத ஸ்டார்டிங் பேஜ் பேஜு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூயா கோ, ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் பூயா கோ அப்படின்னு இருக்குது தெரியுமா? இது என்னதுக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த கிரீடை மாதிரி ஒன்று இது பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடு டாப் மேலே பார்த்தீங்கன்னா கிரீடை மாதிரி ஒன்று இருக்குது, ஏன் 7 இருக்குன்ற மாதிரி காட்டிருக்கா, காட்டுதா? ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கேம் விளாண்டுமாமா. இந்த ரைட் சைடு கார்னர் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேம் அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே ஒரு கேம் விளாடிட்டேன். ஃபஸ்ட்டு கேம் வந்து ஃப்ரீ. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தங்க கலர் எலும்பு கூடு மாதிரி இருக்குது தெரியுமா, அது 5 எலும்பு கூடு இருந்தால் தான் கேம் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது எப்போ கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமில் இருக்கும். கேமில் நீங்கள் லூட் எடுப்புங்களை, மெடிக்கிட்டு ஆமோ எல்லாம் எடுக்கும்போங்களா, அதே பார்த்தீங்கன்னா இது இருக்குதா, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதை வச்சு இப்போ தான் ஏன்டா 5 இருக்குது, அதனால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்டா 13 இருக்குது, இப்போ வந்து 5 வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓ, ஸ்டார்ட் கேம் கொடுத்து நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எப்போடா ப்ளே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பூயான்ற பாக்ஸ் எடுத்திங்கன்னா 5 கிரீடன் தராங்க. அடுத்து அந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறது எடுத்திங்கன்னா 2 கிரீட மாதிரி தராங்க. அடுத்து அந்த இதை எனிமி கொண்டினா 1-3 பாயிண்ட்டுக்குள்ளே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெல்லி தான் நாமலாமா. ஸோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா இது கேம் மாதிரியே தான், ஜோன் இதாவது ஜோன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச வர மாதிரியும், நம்ம ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி கொள்கிற மாதிரியும் இந்த பாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ரைட்டு. பார்த்தீங்கன்னா பூயா அடிச்சாச்சா போடு வேற லெவலு. பார்த்தீங்கன்னா கிரீடை பார்த்தீங்கன்னா 14 கிரீடம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கிரீடம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரீடம் இதை வச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காஸ்ட்யூம்ஸ் அண்டு ஸ்கேட் போர்ட்ஸ்லாம் எடுக்க முடியும், ஓகேவா? அதையும் நான் இருங்க, ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளியராக முடிச்சுட்டு அடுத்தது நான் அடுத்ததில் சொல்கிறேன், ஓகேவா? அது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான கொடுத்துருக்கு. இப்போ வந்து கிரீடம் பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. 21 வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்கள் கொஸ்டின் வரும். இந்த 21 அது மூலம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியில் இன்னொரு மெத்தடில் இதை கிரீடம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, இது ப்ரோ இது எப்படி ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, எங்கள் ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு கார்னரில் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பனியல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரனேட். இந்த கிரனேட் பார்த்தீங்கன்னா பார்க்க செம்மையாக நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. பூயாடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரனேட் தராங்க. அடுத்து லூட் கார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட் தராங்க. அதுவும் இல்லாமல் 3வதாக ஒன்று இருக்குது. இந்த 3வது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வதில் தான் அந்த அக்கா காஸ்ட்யூம், ஒரு அக்கா அடி ஸ்டைலாக அடி விரலை நீட்டிக்கிட்டு அப்படி மாஸ்க்லாம் போட்டு விரலாம் நிற்கிறாங்களா, அந்த அக்கா காஸ்ட்யூம் தராங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரீடை மாதிரி நான் இப்போ ஒரு இது இப்போ கேம் ப்ளே பண்ணி கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்ல தெரியுமா? ஸோ அந்த கிரீடத்தை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக தான் இது தான் பூட்டு போட்டு மாதிரி இருக்கிறது எப்படா அன்லாக் ஆகும் அப்படின்னு. அன்லாக் ஆகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்லாக் வென் குளோபல் பூயா
கவுண்ட் ரீச் ஆகுது. பார்த்தீங்கன்னா 20 பில்லியன் ஓப்பன் பண்ணால் ரெண்டாவது இது ஓப்பன் ஆகும், 30 பில்லியன் ஓப்பன் ஆகுதுன்னா மூணாவது இது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா சச்சா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டோக்கன் இருக்கோ அதை வச்சு இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு வாங்கியாச்சு, போடு வேலை ஒரு ஸ்கேட் போர்டு வாங்கியாச்சு. அடுத்தது வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரீடம் ஷோ அது இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நம்ம இன்னொரு மேட்ச் விளாட்னா 10 இது வேணுமாமா, இன்னொரு கேம் விளாட்றா 10 வேணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது, ஸோ நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. அடுத்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பூமி உரண்ட மாதிரி மேலே ஒன்று இருக்கா, அது பற்றி என்னதுன்னா லாகின் அது யூஎம்பி கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டாக தராங்க. என்றைக்கு தானே 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டாக தராங்க. அதையும் நான் கடைசியில் ஃபுல் டீட்டெயிலாக டேபிள் அந்த டேபிளையும் நான் கடைசியாக சொல்லுவேன், வெயிட் பண்ணி இருந்து பாருங்கள். ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா செக்இன் லெஃப்ட் சைடு கீழே காரணம் தான் செக்இன் இருக்கா, அது இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் அந்த கிரீடன்ற மாதிரி கலெக்ட் பண்ணுறத மாதிரியே தான். இது எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வரிசை அந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த பூயான்றது ஒன்று நீங்கள் அதாவது நம்ம கரெக்டாக செக் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, கார்டு திருப்பி இருக்கோ நான் திருப்பி விட்டேன் சாரி. ஓகேவா ஒரு நாளைக்கு 3 கார்டு திருப்பி இது பண்ணலாம், லைனாக நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம செலக்ட் பண்ணுறதுல இந்த மஞ்சள் கலர் கார்டு வந்து ஒன்று இருந்துச்சுன்னா 5 கிரீடும் தருவாங்க, 2 இருந்துச்சுன்னா 10 கிரீடும் தருவாங்க, 3 இருந்துச்சுன்னா 15 கிரீடும் தருவாங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணதில் ஒரு இது கூட அந்த எல்லோ கார்டு இல்லை, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று கூட கிடைக்கல. ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தனா எனக்கு கிடச்சிருக்கோம், நான் கரெக்டாக செலக்ட் பண்ணாத காரணத்தினால எனக்கு கிடைக்கல. ஓகேவா சாரி, கரெக்டாக நீங்களும் அது மாதிரி செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணியிருந்தேன்னா கிடைக்கும். இது எதுக்கு கிரீடு அதான் நான் சொல்லப்படா அந்த காஸ்ட்யூம் இந்த ஸ்கேட் போர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்காங்க, விட்டுறாதீங்க காய்ஸ், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாம் ஃப்ரீயாக தான் தராங்க. இது மூலமாகவும் அந்த கிரீடத்தை கலெக்ட் பண்ணலாம். ஓகேவா 2 மெத்தடில் கொடுத்துருக்காங்க, அந்த 2 மெத்தடில் எந்த மெத்தடில் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க 10 பில்லியன், அது உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 10 பில்லியன், 20 பில்லியன், 30 பில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் பார்த்தீங்கன்னா பூயா டேன்றதை 10 பில்லியன் பேர் இது பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் வந்ததுனால அதை நம்ம கிளைம் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, என்ன பது இது டோக்கன் பவுண்ட்ரி டோக்கன் பார்த்தீங்கன்னா 7 டேஸுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 20 பில்லியன் வந்தால் ஒரு கோல்ட் ரயில் வச்சு தராங்க, 30 பில்லியன் வந்தால் ஒரு வெப்பன் ரயில் வச்சு தராங்க. ஓகே வகைஸ் கதிரா, இந்த மாதிரி 30 பில்லியன் ரீச் பண்ண பண்ணிவிட்டு அந்த 3வது காஸ்ட்யூமும் அன்லாக் ஆகும், இதை வெப்பன் ரயில் வச்சுரும் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா இந்த 10 பில்லியன் வந்துருச்சு, இது யாரும் பாக்ஸ் கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓடி போய் கிளைம் பண்ணிக்காங்க, நம்ம தான் நான் கிளைம் பண்ணிட்டேன். ஓகேவா அது யாரும் கிளைம் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் கிளைம் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன் டைம் டேபிள். ஓகேவா அந்த டைம் டேபிளை கிளியராக சொல்லிடலாம், ஃபஸ்ட்டு இந்த டைம் டேபிள் போய் பார்த்துருவோமா. ரைட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரீட மாதிரி இது கொடுத்து கிரெனைட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா, இது பார்த்தீங்கன்னா அது இது கலெக்ட் பண்ணி 16 அக்டோபர்லேருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்குமா அப்படிப்பா கொடுத்துருக்காங்க. ரைட்டு ஆமாம், நவம்பர் 1ஆம் தேதி 16ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பணியில் அடுத்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரனைட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி அதே நவம்பர் 1 தான் ரைட்டு, மறு அதை வச்சு அந்த காஸ்ட்யூம்ஸ் அதாவது அந்த அக்கா காஸ்ட்யூம் சொன்னோம்ல அதுவும், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேனர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலண்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த மாஸ்க் அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அந்த 1, 2, 3 அந்த மாதிரி ஹெல்மெட்டு தான் அது பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி அக்டோபர் 20 27ஆம் தேதிக்குள்ளே ஃப்ரீயாக தான் தராங்க. லாகின் ரிவார்டு தராங்க, எந்த மாதிரி தராங்க அப்படின்றது தெரியல, ஆனால் தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டானா ஸ்கின் தராங்க காய்ஸ், கட்டானா அது கத்திக்கு ஆமாம் இது பார்த்தீங்கன்னா கத்திக்கு ஸ்கி 25ஆம் தேதி தராங்க லாகின் ரிவார்டா, அந்த யூஎம்பி கன் பாக்ஸும் அதுவும் தராங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ கலர் ரெட் கலர் சிப் மாதிரி கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது எதுக்கடா அது எப்போ கலெக்ட் பண்ணி அது என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இதில் சொல்கிற ஒன்று அது எப்படி எடுத்து கலெக்ட் பண்ணி எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது வரல. அப்படின்னா 22ஆம் தேதி நினைக்கிற அன்னையில் தான் ஸ்டார்ட் ஆகுது போல், அன்னையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அது எப்படி கலெக்ட் பண்ணும் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படின்றது டீட்டெயிலாக வரும். ஸோ ஓகே காய்ஸ், இது எப்படி எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் இதில் கரெக்டாக கூட உங்களுக்கு தனியாக கூட இது பண்ணி கிளியர் பண்ணுற தயார். ஓகேவா ஓகே காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிவேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த கிவேல இருக்க யாராவது ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா
கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கா, அதில் ஐடியன் பாஸ்வேர்டு வரும். ஸோ ஓகே, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏபிசிடிஇஎஃப்ஜி, சரி இஎஃப்ஜிலாம் போயிட்டுருக்குது, எஃப் வரைக்கும் இருக்குது, கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச், பை.